ஹலோ டிசம்பர். இந்த டிசம்பர் மாசத்துல ஏசு கிறிஸ்து தன்னை எப்படி பழைய பாட்டு புத்தகங்கள்ல வெளிப்படுத்தினார் அப்படின்னு பாத்துட்டு வரோம். அதுல நேற்று நாள்ல யோசுவா புத்தகத்துல ரட்சிக்கிறவராக வெளிப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம். இந்த நாள்ல நியாயாதிபதிகள் புத்தகத்துல ஏசு கிறிஸ்து மெய்யான நியாயாதிபதியாக வெளிப்படுகிறார். அது எப்படின்னு பாக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானானுக்கு வந்துட்ட அப்புறம் அவர்களை ஆட்சி செய்தவர்களை தான் நம்ம வந்து நியாயாதிபதிகள் சொல்றோம். நியாயாதிபதிகள் 400 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்சி செய்யறவர்களாக இருந்தாங்க. நியாயாதிபதிகளோட மிக முக்கியமான 3 வேலைகள் என்னன்னா, அவர்கள் ஆட்சி தலைவர்களாக இருந்தாங்க, ரூலர்ஸா இருந்தாங்க, அவர்களை எதிரிகள் கையில இருந்து மீட்டெடுக்கிறவர்களாக இருந்தாங்க, ரெடிமஸ் டெலிவர்ஸா இருந்தாங்க, அதுக்கப்புறமா வந்து நியாயம் விசாரிக்கிறவர்களாக இருந்தாங்க, ஜட்ஜஸா இருந்தாங்க. இதான் அவங்களோட மிக முக்கியமான 3 வேலைகள். இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படி மெய்யான நியாயாதிபதி அப்படின்னு சொல்றோம்னா, நம்மளுடைய எல்லாருடைய பாவங்களுக்காக, பாவத்தின் அடிமைத்தனத்துல இருந்து நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து இரட்சகராக இந்த பூமியில பிறந்தார். இன்னும் வருகிற நாட்கள்ல தன்னை நியாயாதிபதியாக அவர் வெளிப்படுத்த போகிறார். பழையற்பாட்டுல இருந்த நியாயாதிபதிகள் தற்காலிகமான விடுதலையும் தற்காலிகமான காலகட்டத்துலதான் அவர்களை வந்து விடுதலை செய்து அவர்களுக்கு நியாயம் விசாரித்து கொண்டிருந்தாங்க. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியாயாதிபதியோ நம்மளை நித்தியமாய் நிரந்தரமாய் நியாயம் விசாரிக்கவும், நம்மை விடுதலை செய்யவும், நம்மை ரட்சிக்கவும் இயேசு கிறிஸ்துவாக பிறந்தார். இன்று நாள் வரையும் ஜீவிக்கிறார். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இது தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பாவங்களை அழித்தொழிக்க ஒரு பாலகன் வடிவினிலே பரிகாரம் அளித்தாரே அந்த சிலுவை மரத்தினிலே. பாவங்களை அழித்தொழிக்க ஒரு பாலகன் வடிவினிலே பரிகாரம் அளித்தாரே அந்த சிலுவை மரத்தினிலே. சந்தோஷமாகும் காரிருள் பரந்தேவும்.